களைக்கட்டுன்றது பொங்கல் பண்டிகை, கரும்பு மஞ்சள் விற்பனை அதிகரிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து காந்தி சந்தை. இந்த காந்தி சந்தையில் இப்போ பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே வந்து நிறைய கரும்பு வியாபாரிகள் கொள்முதல் பண்ணி இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட இணைந்திருக்கின்றார் கரும்பு வியாபாரி, அவரோட பேசிருக்கின்றானே. வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா உங்களோட பேர் என்ன? வினோத்குமார். வினோத்குமார், கரும்பு எங்கேருந்து வருது? திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து. திருக்காட்டுப்பள்ளி எவ்வளோ இன்றைக்கி கட்டு? இன்னைக்கு 300 ரூபா 350 ரூபா. 300 350. இது வந்து எத்தனை கரும்பு இருக்கும் ஒரு கட்டு? 10 இருக்கும். 10 இருக்கும். எப்படி வியாபாரம் இருக்கு? கரும்போட இது வியாபாரம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? இல்லாம சரி, எப்படி இந்த தடவை விளைச்சல்லாம் நல்லா இருக்கா? விளைச்சல்லாம் நல்லா இருக்கு. வியாபாரிகள் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றாங்க. வேற என்ன இதுல மக்கள் எப்படி ஆர்வமா எப்படி வாங்கிட்டு இருக்கிறாங்க? என்ன மாதிரி இருக்கு? ஏதோ ஓடிக்கு இருக்குண்ணா. 1-2 ஓடிக்கு இருக்கு. இல்லாம அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வருகிற 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது. இது வந்து தமிழரோட பாரம்பரிய வழக்கம். அதில் வந்து பொங்கல் பண்டிகைக்கு வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட எல்லாருமே திருமணமான பெண்களுக்கு அவங்களோட தந்தை மற்றும் உறவினர்கள் பொங்கல் படி வழங்குவார்கள். அதில் வந்து இந்த சீர்வரிசை ஏராளமாக கொடுப்பாங்க. அதை வந்து முக்கியமாக இடம்பெறது வந்து இந்த கரும்பு கரும்பு வாழைப்பழம் மஞ்சள் மஞ்சள் எல்லாம். இந்த வருஷம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏதோ இருக்குண்ணா, ஏதோ தண்ணி வசதி கொஞ்சம் இது இதாக இருக்குது. கரும்பு நல்லா அது வளர்த்துருக்கு, நல்லா இதாக ஓடி இருக்குண்ணா. நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு 10 கரும்பு கொண்டது ஒரு கட்டு. இது வந்து இப்போ 300 350 போகுது. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் விலை இறங்குமா இல்லை விலை ஏறுமா? விலை இறங்கும் இல்லை ஏறணும். ஏறும். அதாவது கரும்பு வரத்தை பொறுத்து அந்த விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. அனைவரும் திருச்சியில் வந்து கரும்பு விற்பனை களை கொண்டு இருக்கின்றது பொங்கல் பண்டிகையை ஒட்டி. தற்பொழுது நம்ம காந்தி சந்தையில் கரும்பு வியாபாரியுடன் NTC.com.க்காக வெற்றி செல்வன்.